ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் வாதங்களை தொடங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021 பிப்ரவரியில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு 3 சிறை தண்டனை விதித்து விழுப்புரத்தில் இருக்கும் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் கடந்த June 16 உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்ததுடன் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்வது மற்றும் அவர் தரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களை தொடங்குவதற்காகவும் வழக்கின் விசாரணையை பலமுறை தள்ளி வைத்து வந்தது. இதேபோல October 7 விசாரணைக்கு வந்தபோதும் அவகாசம் கேட்கப்பட்டதை ஏற்க மறுத்த விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் ராஜேஷ் தாஸின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்து தனது வாக்குமூலத்தை பதிவு செய்யவும் வழக்கறிஞர் வாதங்களை ஏற்கவும் உத்தரவிடக் கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மேல்முறையீட்டு மனு மீதான வாதங்களை தொடங்க விழுப்புரத்தில் உள்ள முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் November 21 ஆஜராகுமாறும் 22 வாதங்களை முடிக்க வேண்டும் எனவும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார்.